குளிர்தானியத்தில் அதாவது கம்பும் இட்லி மாவு சேர்த்து, அதாவது இட்லி மாவோட கம்பு சேர்த்து ஒரு இது ஸ்டஃப்டு இட்லி பண்ணலாம். ஸ்வீட் இட்லி துருவிய தேங்காய் ஒரு கப்பு, வெல்லமும் அதே மாதிரி துருவி ஏலக்காய் சேர்த்து வச்சுருக்கோம். இது கம்பு இட்லி மாவு. நம்மளோட 24:1 அடிபாகத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். 24:1 கோபி சீடில் இப்போ இட்லி துணி போட்டிருக்கோம். இப்போ ஸ்டஃப்டு இட்லியே வச்சுருக்கோம். ஏலக்காய் சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்கோம். இப்போ வேணுங்கிற அளவு இதை செஞ்சுக்கோம். சேர்த்து ஸ்டஃப் பண்ணுறோம். இப்போ கட்டி வச்சு பார்த்தாலே தெரியுது இந்த வயதுக்கு இட்லியும் வந்துச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணதை விட்டு காமிக்கிறேன். இட்லி வந்துடுச்சு. சாப்பிட்டா நல்ல நம்மளும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதோடையும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கம்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது அப்படி இருக்கும்போது இந்த கம்பை சாப்பிடும்போது அதை சிறுதானியத்தில் சேர்த்து சாப்பிட்றதுனால, கம்பு சாப்பிட்றதுனால பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டை வேறு விதமாக சாப்பிட்றதை விட வெள்ளத்துக்கு தேங்காய் இருக்குது, எல்லாமே இயற்கையாக கிடைக்கும். வெள்ளத்துக்கு இது தேங்காய்க்கு இப்போ அதில் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் அவங்க இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறத விட நம்மளோட கோம்பி சீவில் வச்சு ஈஸியாக இருந்தால் நல்லா அவிக்கும்போது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். கோம்பி சீவில் வச்சு செய்யும்போது இன்னும் அரோமாவும் கூட இருக்கும், சீக்கிரமாக வேலைக்கும்.